வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் சேது பந்தாசன் ஒரு பிரிட்ஜ் போஸ். பிரிட்ஜ் மாதிரி காலுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்க மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்கும், என்ன பலன் அப்படின்னா, உங்களுடைய இடுப்பு பகுதி மேலே தூக்குவதனால, கால்கள் தரையில் அழுந்ததுனால இடுப்பு பகுதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நல்ல பலம் பெறும். உங்களுடைய மேக்ஸிமம் லேடிஸ்க்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இந்த சேது பந்தாசன் பண்ண கண்டிப்பாக கருமுட்டைகள் நல்ல உற்பத்தி ஆகும். மாதவிடை காலங்கள் சீர்படுத்தும். தோள்பட்டை கழுத்து சம்மந்தப்பட்ட வலிகள்லாம் குறையும். தைராய்டு சீராகும். இவெல்லாம் சரி பண்ணணும்னா தினந்தோறும் இந்த சேது பந்தாசனம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பலன் கிடைக்கும். இந்த சேது பந்தாசனம் முதல்ல உட்கார்ந்துட்டு ரெண்டு காலும் நீட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா நிதானமாக படுத்துட்டு உங்கள் கால்களை மடக்கி வச்சு கைகள் ரெண்டும் இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பக்கம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, அப்போ மெதுவாக இடுப்பை மட்டும் மேலே தூக்க 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 உங்களுடைய தொடை எலும்பானது நேராக ஒரு பிரிட்ஜ் போஸில் வரணும். கால் நேராக இருக்கணும், தொடை இப்படி நேராக இருக்க அளவுக்கு வரணும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுடைய இடுப்பு நல்ல பலம் பெறும். அந்த L1, L2, L3, L4, L5ன்ற எலும்புகள்லாம் நல்ல உள்பக்கம் வளைய வளைய அவைகளோடு சேர்ந்து இருக்கிற அந்த நரம்பு மண்டலம் எல்லாமே, லிகமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல உள்ளே போய் அழுந்தி உட்காரும். அந்த உட்காந்தால் தான் அது கூடமாக போகிற அந்த நரம்புகள்லாம் போய் கருப்பை, விந்தகம் மற்றும் சிறுநீரகம் கால்களுக்கெல்லாம் போய் அந்த நரம்புகள்லாம் பலத்து கூடும். எப்படி செஞ்சு பார்ப்போமா? முதல்ல நேராக வச்சு உட்காந்துக்கோங்க. காலை நிதானமாக படுத்துட்டு கைகள் ரெண்டும் தரையில் அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கால்களை மடக்கி பிட்டம் வரைக்கும் நல்லா, சரியாக மடக்க முடியாதவங்க உங்கள் காலை பிடிச்சி நல்லா அழுத்தி உள்ளே வச்சுக்கலாம். உங்கள் கழுத்து முழுக்க தரையில் பதிஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இடுப்பு தூக்கும்போது ஷோல்டரும் கழுத்தும் வலிக்காமல் இருக்கும். அங்கே ஷோல்டர் நல்லா அழுந்தோம், நீங்கள் இடுப்பு தூக்கத்துக்க ஷோல்டர் அழுந்தோம். நிதானமாக மூச்சு இழுத்துட்டு இடுப்பை இழுத்துட்டே மெதுவாக மெதுவாக தூக்கிட்டே வரணும். தூக்க 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 ஒரு லிமிட்டுக்கு மேலே உங்கள் தொடைக்கு கீழே இருக்கிற பகுதியெல்லாம் நல்ல டைட்டன் ஆகிடும். சப்போர்ட் போன் சொல்லுவாங்க, அவைகள் நல்லா அழுந்தோம். திருப்பி மூச்சு கவுண்ட்டு 10 முடித்த பிறகு நிதானமாக இறக்கிட்டே வாங்க. கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தால் 5 கவுண்ட் வச்சுக்கோங்க. எஸ், கொஞ்சம் இடுப்பு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ஏதாவது லிகமெண்ட் டியரிங் இல்லை பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க உங்கள் கைகளால் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். ஒரு மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டு காலம் அடித்து வச்சுக்கோங்க. மெதுவாக இடுப்பு தூக்க தூக்க மூச்சு இழுத்துக்கோங்க. இடுப்பு தூக்க தூக்க உங்கள் கைகளை இடுப்புக்கு கீழே வச்சு சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். கவுண்ட் 10 வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருப்பி கைகளை எடுத்துகிட்டு நிதானமாக இடுப்பு இறக்கிட்டே வாங்க. இப்போது கை தரையில் அழுத்தி வச்சுட்டு காலையும் நீட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இடுப்பு நல்ல வலியும் குறையும். சின்ன பசங்களாக இருக்கிறவங்க, இளைஞராக இருக்கவங்க கால் ஒரு கால்லேயே நின்று சேது பந்தாசன் பண்ணணும். எப்படி செய்யணும் பார்ப்போமா? முதல்ல அதே போல் பொசிஷன் படுத்துக்கோங்க. காலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. ஹீல் அப் பண்ணும். ஹிப் அப் பண்ண பிறகு இடுப்பு மேலே தூக்கின பிறகு இந்த ஹீலையும் அப் பண்ணும். கணுக்கால் அப் பண்ணுறதுனால உங்களுக்கு கணுக்கால் சம்மந்தப்பட்ட குறையும். சில பேருக்கு கணுக்கால் நல்லா வீங்கி இருக்கும், அந்த வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். முதல்ல என்ன பண்ணுங்கள், நல்லா படுத்துக்கோங்க, காலை மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நிதானமாக இடுப்பு பகுதி மட்டும் மூச்சு இழுத்துட்டு நல்லா பண்ணி அதுக்கு மேலே பொசிஷன் இல்லைன்னும் போது உங்களுடைய ஹீல் அப் பண்ணும், இன்னும் மேலே தூக்கும். இந்த கவுண்டில் ஒரு 5 வச்சுக்கலாம். இப்போ உங்கள் தாடையானது நெஞ்சு மேலே அழுத்தமாக இருக்கும். மீண்டும் மூச்சை விட்டுட்டு நிதானமாக
இறக்கிட்டே வாங்க. ஒரு சுவாசம் நிதானமாக கால்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. சவாசனில் வாங்க. இல்லை இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய விரும்புகிறவங்க இன்னும் ஒரு காலில் நின்று சேது பந்தாசன் பண்ணலாம். சேம் பொசிஷன், மறு நேராக படுத்துக்கோங்க. கால்கள் நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இப்போ சுவாசத்தை சீர்படுத்திட்டு நல்லா ஆழமாக இழுத்து வச்சுக்கோங்க. மூச்சை நல்லா இடுப்பு ஏற்றிட்டே வாங்க. இப்போ முதல்ல உங்கள் வலது காலை மட்டும் கையை அழுத்தி வச்ச பிறகு வலது காலை மட்டும் உயர்த்திட்டே வாங்க. நேராக வைங்க. ஐந்து கவுண்ட்டு, 1, 2, 3, 4, 5. திருப்பி காலை இறக்கி வச்சுருங்க. ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. இப்போ மறுபடியும் இடுப்பு உயர்த்திட்டு இடது கால், 1, 2, 3, 4, 5. இப்போ நிதானமாக இடுப்பு இறக்கிட்டே வாங்க. ஹார்ட் பீட் நல்லா ஹையாக இருக்கும். கால்கள் தளர விடுங்க. கைகளும் சவாச நிலை கொண்டு வாங்க. மூச்சை நல்லா ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி செய்ய செய்ய கண்டிப்பாக உங்கள் கால் வலி இருக்காது, இடுப்பு வலி இருக்காது, தோள்பட்டை நல்ல பலம் பெறும், கழுத்தும் நல்ல பலம் பெறும். இவ்வாறு சேது பந்தாசனம் செய்ய செய்ய உடல் நல்லா பலம் பெறும், ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு முடித்த பிறகு அதுக்கு மாற்று ஆசனங்களாக நீங்கள் பட்சி மோச்சாசனம் செய்யலாம், முன்பக்கம் வளையும் ஆசனங்கள் அல்லது சசங்காசனம் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யறதுனால முதுகெலும்பு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், வளையும் தன்மை நல்லா கூடும், வலி இருக்காது. எத்தனை முறை செஞ்சாலும் சில பேர் செஞ்சு முடிச்சா கழுத்து வலிக்குது, தோள்பட்டி வலிக்குதுன்னு கேட்குறாங்க சில நேயர்கள். அதுக்கும் இது கொஞ்சம் மாற்று ஆசனம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா வலிகள் இருக்காது. இன்றைய தினம் ஹெல்த்தி டிப்ஸ், வாழைப்பூ. வாழைப்பூ சாப்பிட்டீங்கன்னா கோடி நன்மை சொல்லுவாங்க. முதல்ல அதில் கொழுப்பு சத்து, உடம்புல இருக்கிற ரத்தத்தில் கொழுப்பு சத்து முதல்ல குறையும். அது போக இரத்த அணுக்களில் அயன் நிறைய தேவைப்படுது, இரும்பு சத்து நிறைய தேவைப்படுது. அது வாழைப்பூவில் நிறைய இருக்குது. சில பேர் வாழைப்பூவை கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க, சில பேர் வடை செஞ்சு சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சாலும் அதில் நிறைய சத்து இருக்கிறதுனால அந்த இரும்பு சத்து ரத்தத்தில் நல்லா சேரும், இரத்த சோகை என்ற வியாதியும் குறையும். வாழைப்பூ சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலச்சிக்கலும் தீர்த்துக்கலாம். தினந்தோறும் சாப்பிட முடியாதவங்க வாரத்துக்கு 2 முறையாக எடுத்துக்கோங்க. இரத்த அணுக்கள் நிறைய உற்பத்தி ஆகுதுனாலையும் அயன் சக்தி அதிகம் கூடுறதுனாலையும் கருச்சிதைவு போன்ற பிரச்சனை இருக்காது. பெண்கள் நிறைய மாதவிடாய் காலங்கள் முடியும் சமயங்களில் இந்த இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் குறையும். மோனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வயதான காலத்தில் கர்ப்பப்பையில் இருந்து ரத்தம் வெளியேறும் அதிகமாக இருக்கும். வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் சேது பந்தாசன் மற்றும் வாழைப்பூ அதில் இருக்க பலன்களை பற்றி பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.